வணக்கம். நீங்க ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் பாஸ் ஆகலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து முழுசா பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஷார்ட் அண்ட் அப்புறம் ஸ்டெனோகிராஃபர் ஜாப் டீடெயில்ஸ், கவர்மெண்ட் ஜாப் டீடெயில்ஸ், அப்புறம் சிஓஏ டைப் ரைட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம சேனல் வரும். ஸோ மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து பாஸ் ஆகணுன்ற நோக்கத்தில் கண்டமணிக்கு ஒரு புக் எடுக்கிறோமா, இன்னைக்கு ஒரு ஸ்பீட் எழுதணும், நாளானிக்கு இன்னொரு ஸ்பீட் எழுதணும், அப்படி எழுதக்கூடாது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பீட் எழுதக்கூடாது, சரிங்களா? ஒரு டைம் டேபிள், மண்டேவா, மண்டேனா அட்வான்ஸ் ஃபேசியோகிராஃபி செக்ஷன் 1, ஓகே, அது 1 ஹவர். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, சொல்லியிருந்தேன், வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து ஃபுல் டைமாக வந்து ஷார்ட் அண்ட் படிக்கிறதே ஒரு இதுவாக இருக்கும், உங்களுக்கு நோக்கமாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே அவங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு டைம் டேபிளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஜாப் போகிறவங்களுக்கு சொல்கிறேனே, ஜாப் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சரி காலைல வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்து அந்த மாதிரி எழுந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு காலையில் எழுந்தோடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிராம் லாக்ஸ், ஓகேங்களா? அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அட்வான்ஸ் ஃபேசியோகிராஃபி, இது ரெண்டுத்தையும் எழுதணும். ஏன்னா ஒரு கிராம் லாக்ஸ் ரொம்ப முக்கியம், எல்லாருமே கிராம் லாக்ஸ் டெய்லி எழுதணும், ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபேசியோகிராஃபி இன்றைக்கி ஒரு செக்ஷன், மொத்தம் 7 செக்ஷன் இருக்குது, டெய்லி ஒரு செக்ஷன், வாரத்தில் 7 நாள், சரிங்களா? 7 செக்ஷன். அதேமாதிரி டெய்லி கிராம் லாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீட் எடுக்கிறீங்க. அதாவது ஒரு ஸ்பீடுனா ஒரு இன்றைக்கி 1983 டிசம்பர் எடுக்கிறீங்கன்னா அந்த டிசம்பர் 1983 இருக்க ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட் வச்சு எழுதணும். அப்படி இல்லை நான் ஃபுல்லாமே அந்த பேசேஜை ஃபுல்லாமே 5 வாட்டி எழுத போகிறோம்னா அந்த பேசேஜை ஃபுல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், 5 வாட்டி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அப்படி இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும், அந்த டிக்டேஷனை போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அது எந்த லெவலில் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா அதை நீங்களே படிக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணோன்னா நீங்கள் படிங்க, உங்களால் படிக்க முடியாதுன்னு படிங்க, முடிஞ்ச அளவுக்கு படிங்க. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சுத்தமாக எழுத முடியாத வார்த்தைங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அட்வான்ஸ் பேசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் ஆகிடும். அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அதில் இருக்க டிஃபிகல்ட் வச்சு 1983 சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இருக்க டிஃபிகல்ட் வச்சு இது எழுதிட்டு நீங்கள் ஜாப் போயிட்டு ஜாப்பில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 1 ஹவரோ நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த மாதிரி கண்டிப்பாக டயர்டாக இருக்கும், ஒரு 7 o'clock வரீங்க இல்லை 8 o'clock வரீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எழுதுங்க, ஒரு மணி நேரம். இதுவே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், சரிங்களா? நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதே ஜாப் இல்லாமல் ஃபுல் டைமாக படிக்கிறாங்க, இன்னும் நல்லா டைம் டேபிள் போட்டு பக்காவாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 6 மந்த்ஸ் to 3 மந்த்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணலாம், சரிங்களா? அது என்ன 6 மந்த்னா சில பேர் ஜூனியர் மந்த்ஸ் ஸ்ட்ரைட்டாக சீனியர் வருவீங்க, அவங்க வந்து 6 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணும். சில பேர் சீனியரில் அட்டம் ஆயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு 3 மாதம் இருக்கும், ரிசல்ட் வந்து அதுலேருந்து ஒரு 3 மாதம் இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஜாப் போகிறவங்களும் பாஸ் பண்ணலாம், பார்ட் டைமாக படிக்கிறவங்களும் பாஸ் பண்ணலாம், ஃபுல் டைமாக படிக்கிறவங்களும் பாஸ் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு எந்த அளவுக்கு டைம் டேபிள் மேக் பண்ணி படிக்கிறோமோ அப்போ தான் உங்கள் மிஸ்டேக் உங்களுக்கு என்னென்னு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மிஸ்டேக் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க, அப்போ தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கான இது இருக்கு. நீங்க டெய்லி எழுதுறீங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதில்லை, இப்போ நான் வந்து பாஸ் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஃபெயில் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி எடுப்பீங்க, ஒரு பேச்சு எழுதுவீங்க, அப்படி விடுங்க, திரும்ப அடுத்த நாள் பேச்சு எழுதுவீங்க, இது இன்னும் நாள் ப்ராக்டிஸ் பண்ண போடுவீங்க, இன்னொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, மாறி மாறி பண்ணுவீங்க, ஒரு ப்ராப்பராகவே இருக்காது, சரிங்களா? ஃபெயிலாக சில பேர் ப்ராப்பராக பண்ணி ஃபெயிலாக இருப்பீங்க, அதை பற்றியும் சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுறதுனால கடைசியில் வந்து நான் ரிசல்ட் வந்து சரியாக வரதில்லை, நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அதனால சரியாக ரிசல்ட் வரல, அதான உண்மை. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி நான் சொன்ன ஒரு டைம் டேபிள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள் படி, குறைஞ்ச நேரமாக இருந்தாலும் ஒரு கான்சன்ட்ரேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான அதிகம். சில பேர் நான் கரெக்டாக தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணேன் பட் அதனால் பாஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக பண்ணியிருப்பீங்க, அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் அதிகமாக பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவோம், நான் கிராம் லாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அட்வான்ஸ் ஃபேசியோகிராஃபிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அது 5 ஸ்பீடை வந்து 5 வாட்டி எழுதி பார்த்துட்டேன், இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்கிரிப்ஷன் சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் ஒன்று மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலைன்னா எல்லாருமே 0 தான், சரிங்களா? நீங்கள் ஜூனியராக இருந்தாலும் சரி, இன்டராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் 0ன்றதை மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிஸ்டேக் கண்டிப்பாக கம்மியாகும். சில பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ரிசல்ட் வந்து ரொம்ப வீக்காக வருது. கண்டிப்பாக எல்லோரும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், 100% எல்லாருக்குமே ரிசல்ட் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் இதாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்ல வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் பாஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் எப்படி கிளாஸ் எதாவது எடுத்த சொல்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரீயாக, ஒரு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது லைவ் கிளாஸ் அந்த மாதிரி நான் எடுக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கையில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எக்ஸாம் போகிறோன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.